தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சது தான். தெரியாதவங்களுக்கு இன்னும் கூட வில்லிசை மூலமாய் நாங்கள் சொல்ல ஆயத்தப்பட்டிருக்கிறோம். தந்தனத்தோம் என்று சொல்லியே வில்லினில் பாட வந்தரணும் ஆவியானவரே, வந்தரணும் ஆவியானவரே, வந்தரணும் ஆவியானவரே. ஆனந்தத்தோடு ஏழு சந்தம் உள்ள காலத்தோடு, ஆனந்தத்தோடு ஏழு சந்தம் உள்ள காலத்தோடு, ஆனவரு மித்த கை உரிமையோடு, ஆமா உரிமையோடு, ஆமா உரிமையோடு, ஆமா உரிமையோடு, நாமத்தைய புகழ்ந்திடுவோமே, வார்த்தையான இயேசு தெய்வமே நீரே வந்து, வார்த்தையான இயேசு தெய்வமே கிருபை வரம் தாருமையா, வல்லமைய தாருமையா, வல்லமைய தாருமையா. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம தேவனை துதிச்சு பாடியாச்சு. ஆமா, குரு வணக்கத்தை செலுத்திட்டு வந்திருக்கிற இந்த பெரியவங்களை எல்லாத்தையும் நம்ம வர இருக்கணும், சின்னவங்களை எல்லாத்தையும் வர இருக்கலாமா? ஆமா, ஆமா. சுசீந்திரம் தெய்வத்திரு சுப்பிரமணிய பிள்ளை வெள்ளுப்பாட்டு அவர்களுக்கும், இந்த கலையை அழியாமல் வளர்த்து வருகிற ஒவ்வொரு அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வணக்கம், 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 வணக்கம். வரவேணும், 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 இங்கு வந்திருக்காரே வரும், வரவேணும், 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 இந்த பெரியவர்கள் எல்லோரும் வரவேணும், பெரியோரும் பெரியோரும் வரவேணும், பெரியோரும் பெரியோரும் சபையோரும் மூப்பர்களும், பெரியோரும் பெரியோரும் சபையோரும் மூப்பர்களும், வரவேணும், வரவேணும், இங்கு வந்திருக்க அனைவரும் வரவேணும், இங்கு வந்திருக்க அனைவரும் வரவேணும், பெறவேணும், பெறவேணும், நம்ம தேவனின் ஆசீர்வாதம் பெறவேணும், நம்ம தேவனின் ஆசீர்வாதம் பெறவேணும், நம்ம தேவனின் ஆசீர்வாதம் பெறவேணும். உலகத்துல நம்ம எல்லாருக்குமே ஒவ்வொரு திட்டம் இருக்கும் இல்லையா? ஐயா, எனக்கு ஒரு நல்ல திட்டம் இருக்கு ஐயா. என்னப்பா? பெரிய வீடு, ஒரு பெரிய காரு, சரி, ஜம்முன்னு அப்படியே சாஞ்சிட வேண்டியதான். எனக்கு ஒரு திட்டம் இருக்கியா, பெரிய காரு வாங்கணும், பிள்ளைங்களை நல்லா படிக்க வைக்கணும். இப்படி உலக வாழ்க்கையில் இருக்கிற நம்மளே இவ்வளோ பெரிய திட்டம் போடும்போது, நம்மை படைத்த தேவன் நமக்காக ஒரு பெரிய திட்டம் போட்டுக்காரு, தெரியுமா அது? ஆமாம், சொல்லுங்க, கேட்போமே. அந்த திட்டம் தான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம். தேவனுடைய, ஆமாம், தேவன் மனிதனுக்காக கொடுக்கப்பட்ட ரட்சிப்பின் திட்டம். அந்த திட்டத்தை நம்ம பார்க்கலாமா? பார்ப்போமே. ஆதியில படைத்த உலகில், ஆதியில படைத்த உலகில், ஆதியில படைத்த உலகில், ஆதியில படைத்த உலகில், மனிதனை ஆண்டு கொள்ள படைத்தா, மனிதனை ஆண்டு கொள்ள படைத்தா, ஆதாமேவன் பெயரிட்டு, ஆதாமேவன் பெயரிட்டு, ஏதேனும் தோட்டத்திலே வைத்தா, ஏதேனும் தோட்டத்திலே வைத்தா, நன்மை தீமை அறியும் கனியை, நன்மை தீமை அறியும் கனியை, புசியாதே என்று சொன்னதை, புசியாதே என்று சொன்னதை, சப்பமாகி சாத்தானின், சப்பமாகி சாத்தானின், தந்திரத்தை புசித்தார்களே, தந்திரத்தை புசித்தார்களே. தேவன் ஆதியிலே ஏதன் தோட்டத்தை படைச்சு, ஆமா, அதுல ஆதாம் ஏவாள் அவங்களையும் அங்க படைச்சு வச்சிருக்கிறாரு. நிறைய கனிகளை படைச்சிருந்தாலும் நன்மை தீமை அறியங்களுடைய கனியையும் ஜீவ விருட்சத்தின் கனியும் அங்கே இருக்குது. தேவன் சொல்றாரு, அந்த கனியை நீ புசியாதே, அதாவது சாப்பிடாத அப்படின்னு சொல்றாரு. எதை? நன்மை தீமை அறியும் கனியை. சரி, ஆனா ஏவாள் வந்து கேட்காம ஆதாமும் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த கனியை புசிக்கிறாங்க, பாவம் செய்யறாங்க, கீழ்ப்படியாமையினால பாவம் செஞ்சு தேவ சாயல இருந்தவங்க பாவ சாயலாம் மாறிட்டாங்க. இப்படி பாவ சாயல மாறின அவங்க எல்லாத்தையும் தேவன் பார்த்தாரு. ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சாங்கன்னா
மனிதன் நித்திய நித்த காலமா பாவத்தில் இருப்பான்னு சொல்லி சரி அவனை என்ன பண்ணார்னா வேதனை விட்டு அனுப்பி துரத்தி அனுப்பி விட்டுட்டு கேருபேலையும் சுடர் பட்டணத்தையும் வச்சு அந்த ஜீவ விருட்சத்தின் கணிக்கு காவல் வச்சார். சரியா செஞ்சார். மனிதர்கள் எல்லாம் பெருகி போகும்போது பாவமும் பெருகி போச்சுப்பா. பாவத்தின் கொடுமைகளும் ஒழுங்கினங்களும் பெருகும் போது படைத்த மனிதனுக்காய் மனம் வருந்திய நம் தேவன் நோவாவை தெரிந்து கொண்டார் ரட்சிப்பு திட்டத்தை தந்தார். நோவாவை தெரிந்து கொண்டார் ரட்சிப்பு திட்டத்தை தந்தார். வேலையை உண்டாக்க சொன்னார் எல்லோரையும் அழைக்க சொன்னார். வேலையை உண்டாக்க சொன்னார் இப்படி மனசாட்சியின் காலத்துல நீதிமானாகிய நோவாவை தெரிந்து கொண்டார் ஆண்டவர். ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணு சரி, ஏன்னா உலகத்தை அழிக்க போகிறேன், இங்கே உள்ள ஜனங்களெல்லாம் கூப்பிடுங்க. பேழைன்னு சொன்னால் இப்போ உள்ளவங்களுக்கு தெரியாது, இது ஒரு பெரிய கப்பல் மாதிரி. ஆமாம், எல்லாரையும் கூப்பிட்றாரு. ரட்சிப்பின் திட்டத்தை நோவாவை மூலமாக ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரு. ஆனால் யாருமே வரவே இல்லை. இருதயம் கண்டனம் உள்ள மனிதர்கள் எல்லாம் யாருமே வரல. ஆமாம், நோவாவோட குடும்பத்தையும் மிருகஜீவன்களில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஜோடியும் வச்சு பேழையை அடைச்சி பெரிய வெள்ளத்தை உண்டாக்குறாரு, உலகத்தையும் அழிக்கிறாரு. மனித அரசாட்சியின் காலத்துல அநேக தீர்க்க தரிசிகள் மூலமா இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறார் தேவன். சரி, ஆனாலும் மனிதன் தான் செய்த பாவத்திற்கு தண்டனை அவன் தான் அனுபவிக்கணும். ஏன்னா அந்த இடத்துல மனிதர்கள் எல்லாம் பெருகி போகுது, பாவமும் பெருகி போச்சு. ஆமா, எல்லா மனிதர்களும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆன போது தேவன் மனம் வருந்துகிறார். தமது சாயலிலே படைக்கப்பட்ட மனிதனையே, தமது சாயலிலே படைக்கப்பட்ட மனிதனையே பாவத்தில கெட்டு போகாமல் பாசமாக மீட்க வந்து, பாவத்தில கெட்டு போகாமல் பாசமாக மீட்க வந்து வார்த்தையான கிறிஸ்து இயேசு மாமிச மனிதன், நித்திய ஜீவன் அடைந்திடவே தமது குமாரனை நமக்கு தந்து, இவ்வளவு உலகத்திலே அன்பு கூர்ந்தார் நம் தேவன், இவ்வளவு உலகத்திலே அன்பு கூர்ந்தார் நம் தேவன். வார்த்தையான தேவன் மாம்ச மனிதனானார், வார்த்தையான தேவன் மாம்ச மனிதனானார். வார்த்தையான தேவன் கன்னி மரியாதை மாம்சமாகி கன்னி மரியாதை பிறக்கிறார். பிறந்து மனிதனுடைய பாவத்திற்காய், மனிதனுடைய பாவம் மட்டுமல்ல, ஒவ்வொரு நாம் ஒவ்வொருடைய பாவம் மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவத்தையும் கொடுமைகளையும் எல்லாம் இயேசுவானவர் தமது சிலுவையிலே கடைசி சொட்டு இரத்தம் சிந்து வரையிலும் அவ்வளவு பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே அவர் மறித்தார்ப்பா. மூன்றாம் நாளும் அவர் உயிர்த்தெழுந்தார். பாவத்தின் மீதும் மரணத்தின் மீதும் அவர் வெற்றி சிறந்தார் சிலுவையிலே. அன்பான தேவன் நமக்கு அவர். அது மட்டும் இல்ல, அவருடைய இரத்த சிந்தனால நம்ம பாவ மன்னிப்பாக மீட்பு நம்ம எல்லாத்தையும் கிடைச்சிருக்குப்பா. நம்ம எல்லோருக்கும் உண்டாகும். ஆமா, நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பது தேவனுடைய வாக்கு. அதுக்கு நாம என்ன செய்யணும்? ஆமா, அது நம்ம என்ன பண்ணா முழுமையான ரட்சிப்பு அடைந்தாலே அந்த நித்திய ஜீவனை நம்ம அடையலாம். ரட்சிப்பு நம்ம அடையணும். முதல்ல ரட்சிப்புங்கிறது, ரட்சிப்பு ரட்சிப்புங்கிறீங்களே, நான் ரோசா பூ கேள்விப்பட்டிருக்கேன், மல்லிகை பூ கேள்விப்பட்டிருக்கேன், அது என்னையா ரட்சிப்பு? நல்லா கேட்டீங்க. உங்கள் வீட்டில் அம்மா சொன்னதெல்லாம் கேட்டு வரீங்க நீங்கங்க. ஆமாம், ரட்சிப்புங்கிறது வந்து ஒரு கஷ்டத்தில், ஒரு பாடுகளில், ஒரு துன்பத்திலிருந்து ஒரு விடுதலை, ஒரு மீட்பு. அது எல்லாமே என்னென்னா இந்த ரட்சிப்புங்கிறது ஒரு பொருள்படும். அந்த ரட்சிப்புங்கிறது தேவன் நமக்கு கிருபையாக தரக்கூடிய அந்த ஈவு. அந்த ரட்சிக்கப்படணும்னா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசுவை நீ,
வாயினாலே அறிக்கை இட்டு உன் வாயினாலே அறிக்கை இட்டு தன்னாலே தானே நன்மை தன்னாலே தானே நன்மை மரித்தருந்த தேவன் அவரை தேவன் அவரை எழுப்பினார் உன் இருதயத்திலே தன்னானே தானே நன்மை தன்னாலே தானே நன்மை விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாயே நீதி உண்டாக நம் வாயினாலே இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கப்படும் சரியா சொன்னீங்க ஆமாம் அவருடைய நாமத்தை நம்மளை அவர் நாமத்தை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படி அதிகாரத்தை கொடுக்கிறார் நம்முடைய தேவன் இதை விட உலகத்தில் வேற என்ன வேணும் நமக்கு எத்தனையோ பேர் உலகத்தில் நல்லது செஞ்சிருந்தாலும் உங்களுக்கு தெரியும் ஆமாம் சாமியே கும்பிடலனாலும் நல்ல நல்லதெல்லாம் செய்கிறாங்க இல்லையா ஆனால் அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புகிறேன் சொல்லுங்க நாம் கேட்போமே இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் நித்திய ஜீவனை அடைகிறான் சரி அவரை விசுவாசியாதவனும் நித்திய ஜீவன் அடைவதில்லை தேவனுடைய கோபம் அவன் மேல் நிலை நிற்கும்பா ஆமாம் அவர் மேலே நிலை நிற்கும் அவரை விசுவாசிக்காதவன் அவங்க மேலே தேவனுடைய கோபம் நிலை நிற்கும் அவராலே அன்றி வேறு ஒருவரால் ரட்சிப்பு இல்லை அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை ரட்சிக்கப்படும்படிக்காய் வானத்திற்கு இளங்கும் மனிதர்க்குள்ளே ரட்சிக்கப்படும்படிக்காய் வானத்திற்கு இளங்கும் மனிதர்க்குள்ளே அவனாமே இன்றி வேறு நாம் இங்கு இல்லை அவனாமே வேறு நாம் இங்கு இல்லை தேவன் சொல்கிறார் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவன் செய்யக்கூடிய கிரியைகள் தன அவனுக்கு அளிக்கும் பலன் தன்னோடைய வருகிறது என்று நம்ம எல்லாருமே அதுக்கு ஆயத்தப்படணும் தேவன் தமது திட்டத்தை ஒவ்வொரு காலத்திலையும் நீங்கள் பார்த்தீங்க ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு மனிதனையும் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்த நம்முடைய தேவன் இல்லையா இந்த நாளில் கூட நாம் எல்லோரையும் ஆண்டவர் முன் கொடுத்துருக்குறோம் நாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இல்லை ஆண்டவருடைய வருகை வரைக்கும் இந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கலாமா அறிவிப்போமே இது நம்ம மேல விழுந்த கடமையப்பா ஆமா இதுக்கு நம்ம ஆயத்தம் ஆகணும் ஒவ்வொருவரும் நம்ம ஆதாயப்படுத்தணும் இல்லைங்களா ஆமா ரட்சிக்கப்படாதவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும் இன்னும் ஞானசாரம் வாங்காதவங்களாம் வாங்கிருங்க இல்லையா நம்ம ஆண்டுடைய வருகை சமயமா இருக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள வேணும் கண்டிப்பா இல்லைங்களா ஆமா நம்ம இவங்களுக்கு எல்லாரையும் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் ஆமாம் நம்ம ஆண்டவருக்கு மங்களத்தை பாடி இந்த காரியத்தை நிறைவு பண்ணுவோமா நல்லா பாடுவோம் இல்லையா சீரேசு நாதனுக்கு ஜெய மங்களம் ஆதி பெரிய நாதனுக்கு சுபமங்களம் சீரேசு நாதனுக்கு ஜெய மங்களம் ஆதி பெரிய நாதனுக்கு சுபமங்களம் நீதனுக்கு பரம பாதல் போதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நித்திய சங்கீதனுக்கு நாதனுக்கு ஜெய மங்களம் சாரி பெரிய நாதனுக்கு சுபமங்களம் மங்களம் உங்கள் அனைவரையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார்கள் அமேன் அல்லேலூயா